எஸ் பங்கமான ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஐயோ செம டயர்ட் ஆகிடுச்சு. லொக்கேஷன் இந்த இடத்துல நடந்தது என்னடா, அது டயரை எரிச்ச மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருந்துச்சு. ஐயோ இது இப்படி போயிட்டு இருக்கு, சந்து மாதிரி தனியாக வர வந்திருக்கேன். காட்டுக்குள்ள இருக்கு இந்த இடம், பயங்கரமான ஹாண்டட் பிளேஸ் அது. என்ன இந்த நடந்தது அந்த மாதிரி, வரேன் 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 நைட்டு வரேன். ஷூ ஐஸ் கிட்டத்தட்ட வந்து ராங் டேர்ன்ல, கிட்டத்தட்ட ராங் டேர்ன்ல மாட்டினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு இடம், காட்டுக்குள்ள எவன் வருவானே தெரிய மாட்டுது. அன்எக்ஸ்பெக்டட். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டா. வா 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 ஷூ ஷூ ஓ மை காட், நான் இப்படி இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு உள்ளே போகிற வழியை மட்டும் தேடிட்டு இருக்கேன். இங்கே ஒரு இடம் இருக்குது, அண்ட் வந்து இது ஒரு ஃபேக்டரியாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் நடக்கிறதே தேர்ட் பர்சன் நடக்கிற மாதிரி இருக்கு. கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த இடம் ரொம்பவே அபாண்டன்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியே ஸோ நான் நைட்டு சொல்கிறேன் வீடியோவுக்கு வரும்போது, ஸோ நைட்டு சொல்கிறேன் ஷூட்டுக்கு வரும்போது. ஸோ ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பகலில் வர்றதே ரொம்ப டேஞ்சரம். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் நடக்கிறதே 30% சவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ வாங்க எஸ் இதுக்குள்ளே போக முடியுமா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இப்போயே நம்ம வழியெலாம் பார்த்து வச்சுட்டா தான் நைட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா ரொம்பவே இங்கே முள் நிறையா இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்த இடம்தான் இது. ஆ இங்கே வழி இருக்குது கைஸ். கைஸ் நம்ம கிளம்பிப்போம், போகணும், நேரம் வந்தாச்சு. ஸோ வந்து போவோம், கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், பயங்கரமாக இருக்குது.